வணக்கம் நேயர்களே, தந்தையர் தின சிறப்பு நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்மோடு ஒரு சிறப்பான பிரமுகர் இருக்காங்க. கண்டிப்பா அவர் யார் என்று தெரிஞ்சுக்கொள்ள நீங்களும் மிக ஆவலோடு இருப்பீங்க. அதற்கு முன்பாக அவரோட நான் ஓரிரு கேள்விகளை நாங்க கேட்க போறோம். கேட்டதுமே உங்களுக்கே அவர் யாருன்னு தெரியும். வணக்கம். வணக்கங்க. சரி, உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு முன்பாக, நீங்க சிறு வயது முதலே 28 வயது வரை உங்களுடைய தாத்தாவுடன் இருந்திருக்கீங்க. அது மட்டுமல்லாமல் நீங்க உங்க தாத்தாவை அப்பா என்றுதான் அழைப்பீங்கன்னு பல பேட்டிகள் சொல்லிருக்கீங்க இல்லையா? சரி, அது மட்டும் இல்லாம 28 வயதுக்கு பிறகு நீங்கள் வெளிநாட்டுக்கு சென்ற பிறகு எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுக்கும் உங்க தாத்தாவுடனான என்னென்ன அனுபவங்கள் ஏற்பட்டுச்சோ அதெல்லாம் ஒரு குறிப்பா எழுதி வச்சிருக்கீங்க. கண்டிப்பா இப்படி ஒரு செயலை செய்வதற்கு உங்களுக்கும் உங்க தாத்தாவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆழமான அன்பு இருந்திருக்கணும். அப்படி நீங்கள் செய்ய தூண்டியது என்ன? நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மெட்ராஸ் தான் வித் அப்பா. ஒரு மேனோட கிரேட்னஸ் புரியறதுக்கு யூ நீட் டு பி கொஞ்சம் பிரிஞ்சிருக்கணும். அப்போதான் நம்ம யோசிக்க டைம் கிடைக்கும். வாழ்க்கையை பற்றி, லைஃப்பை பற்றி யோசிக்கும் போது, நான் அமெரிக்காவில் இருக்கும்போது நினச்சேன், இவர் இவ்வளோ ஹீ சச் அ கிரேட் மேன் அண்ட் இவ்வளோ கேட்டிருக்கோம், மற்றவங்களும் சொல்லிட்டாங்க அப்பாவை பற்றி. ஸோ நியூ ஜெர்சியில் நான் ஒரு ப்ராஜெக்டில் இருக்கும்போது நான் எழுத ஆரம்பித்தேன் அப்பா லைஃப்பை பற்றி. சில இன்சிடென்ட்ஸ், அவர் நரேட் பண்ண இன்சிடென்ட்ஸு, அதர் பீப்புள் கூட, அதர் செலிபிரிட்டிஸ் கூட. நான் என்ன யோசிச்சேன்னா, ஒரு 3-4 பேஜ் எழுதுவோம், அடுத்த வருஷம் மெட்ராஸ் போகும்போது அம்மாவுக்கு படித்து காட்டும், ஞாபகம் இருக்காமா அப்பா இதெல்லாம் சொல்லுவார், இப்போது உங்களுக்கு ஜஸ்ட் டு மேக் ஹர் லைஃப். அந்த டைமில் அப்பாவுக்கு ஒரு 80 வயசுக்கிட்ட இருக்கும், அம்மாவுக்கும் 75 வயசுக்கிட்ட இருக்கும். சும்மா அவங்களை சந்தோஷப்படுத்த நான் எழுதுனேன், ஒரு 3-4 பேஜ் எழுதுனேன். அந்த 3-4 பேஜ் ஒரு 10-20 பேஜ் ஆச்சு. அப்புறம் நான் ஃபோன் பண்ணி என் தாயாரை கேட்டேன், தாயார் ஸ்னேகாரை கேட்டேன், எல்லாம் எங்கள் அம்மா நான் எழுதிட்டே அப்படி எழுதிட்டே இருக்கணும் இருக்கேன், நான் எப்போ நிறுத்தணும், நீ எழுது, நீ எவ்வளோ முடிஞ்சது எழுது, நீ வந்து படித்து காட்டு. ஸோ 2006 நான் மெட்ராஸுக்கு வந்தப்போ நான் அம்மா அப்பாவும் ரூமில் சொன்னேன், வந்து உட்காருங்க, நான் சொல், நீங்கள் சின்ன வயசில் என்னெல்லாம் நீங்கள் எங்கே சொன்னீங்களோ நான் எழுதியிருக்கேன், ஆல் த ஃபனி இன்சிடென்ட்ஸ் எல்லாமே, லைக் அன்எக்ஸ்பெக்டன்ஸ் எல்லாமே எழுதியிருக்கேன், நான் படித்து காட்டுறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். எல்லாமே கேட்ட பிறகு அப்பா ஒன்றும் சொல்ல, சைலண்டாக கேட்டார், சிரிக்கவும் இல்லை, ஒன்றும் பண்ணல. அம்மா என்னை பார்த்து சொன்னாங்க, டேய் இதெல்லாம் எழுதக்கூடாதுடா, ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும், எப்படி இதெல்லாம் எழுதுனேன். சரி, இதான் அப்பா சொன்னதான் நான் எழுதியிருக்கேன், இல்லை இல்லை இதெல்லாம் நீ புக்கில் போடாத, அங்கே ஃபீல் பண்ணுவாங்க சில பேர். சரி அம்மா, உண்மையை தானே சொல்லியிருக்காங்க அப்பா, நான் ஒன்றும் யாரும் புண்படுத்தி ஒன்றும் சொல்லியே. ஸோ அந்த இதுலேருந்து ஒரு 80 பேஜ் வந்ததுங்க. 2009 புக்கு ஒரு லெவலுக்கு கம்ப்ளீட் ஆன பிறகு நான் 2-3 பேர்கிட்ட காட்டினேன், உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு. அவங்க படித்து சொன்னாங்க, இப்போதைக்கு இது படிக்கும்போது கொஞ்சம் இங்கிலீஷ் ஹையாக இருக்குது, நீ இதுவரைக்கும் எழுதுனதில்ல, யுவர் ஃபர்ஸ்ட் டைம் ரைட்டர், நீங்கள் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல், உங்களுக்கும் எழுதுறதுக்கும் அதெல்லாம் விடுங்க, நீங்கள் அவர் லைஃப்பை பற்றி எழுதிருக்க என்ன என்ன சொல்கிறீங்க. ஸோ நிறைய பேர் அவ்வளோ என்கரேஜ் பண்ணல. ஸோ ஒரு டெட் எண்ட் மாதிரி வந்துருச்சு. அப்புறம் 2015 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஆக்சிடென்ட் இருந்தது லாஸ் ஏஞ்சலஸில், மேஜர் ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்ல என் காலை எழுந்தேன். இப்போ ஐ எம் ஆக்சுவலி வேரிங் அ ப்ரோஸ்தெடிக் லெக், ஹிப்பு போயிடுச்சு, பெல்விஸ் போச்சு, லெஃப்ட் லங் போச்சு, 2 ரிப்ஸ் போச்சு, நீ போச்சு, உயிர் மட்டும் போகல. அப்போ நான் ஐசியூல இருக்கும்போது நினைச்சேன், கடவுளே நான் இப்போ இன்னைக்கும் செத்தாலும் நான் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல் யாரும் மதிக்க போறது இல்லை, இவ்வளோ ஒரு கிரேட் மேனுக்கு நீ பையனாக இருக்குது, ஹாவ் யூ டன் எனி திங், அவருக்கு ஒரு ஸ்ரத்தாஞ்சலி போல ஏதாவது எழுதலாமே, நீ என்ன ஆனாலும் இந்த புக்கை நீ வெளிக்கொண்டு வரணும், வாட் எவர் ஹேப்பன்ஸ். அப்போ நான் டெல்லிக்கு போய் பப்ளிஷர்ஸை பார்த்தேன், அவங்க பஞ்சாபி ஆளுங்க, அவங்களுக்கும் தமிழுக்கும் ரொம்ப தூரம். நான் சொன்னேன், ஐயா நான் ஒரு புக் எழுதியிருக்கேன், நீங்கள் இவரை பற்றி ஐ டோ நோ இஃப் யூ ஹர்ட் அபவுட். அவங்க சொன்னாங்க, இது பாருங்க நாங்கள் புக்கை படிக்கிறோம், சொந்த மெரிட்டில் அது நின்றுச்சுன்னா நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம், உங்கள் அப்பா யாராவது இருக்கலாம், வீ டோன்ட் நோ, வி ஆர் பஞ்சாபிஸ் அண்ட் இந்தியாஸ் அ பிக் கண்ட்ரி. ஸோ அவங்க படித்தாங்க, எடிட்டோரியல் போர்டில் கொண்டு போனாங்க, சொன்னாங்க புக் இஸ் வெரி வெல் ரிட்டன், நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, இதை டெஃபினட்டாக கொண்டு வரோம்னு. அவரோட 100th பிறந்தநாள் வாஸ் ஆன் March 7th of this year. அந்த டேக்கு ஒரு கிராண்ட் லான்ச் மாதிரி இந்த புக் கொண்டு வந்தோம். சரி நேயர்களே, கண்டிப்பா இப்போது நீங்கள் இவர் யாரா இருக்கும், யாரை இவர் அப்பான்னு சொல்றாருன்னு யோசிச்சு கொண்டே இருப்பீங்க. அவர் யாரு என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக, இந்தியாவில் இருந்து இங்கே வந்தாலும் கூட இவருடைய அப்பா, இவர் அப்பா என்று சொல்வது அவருடைய அப்பா இல்ல, அவரோட தாத்தாவை தான் அப்பா அப்பான்னு சொல்றாரு. அவர் யாருன்றதை இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம தெரிந்து கொள்ள போறோம். இப்போது அவருக்காக நாம ஒரு இன்ப அதிர்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்க முயற்சி பண்றோம். பாப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க, கேக்குதுங்க. பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இருந்தாலும் பாக்குறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வெரி குட், லைக் இட். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேங்க. எங்க நீங்க ஸ்டுடியோல இருக்கீங்களா? எப்படி? இல்ல நான் இப்ப வேலை இடத்துல இருக்கேன். வெரி நைஸ்ங்க. அப்பா லிவ்ஸ் த்ரூ பீப்பிள் லைக் யூ, லைக் ஐ மீன் ஹிஸ் வாய்ஸ் அண்ட் ஆல் தட், நினைவுகள் தட் பீப்பிள் ஹேவ் இல்லையா? ஆமாங்க ஆமாங்க, ரொம்ப நன்றி. அவங்க கூட பேசும்போது ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் எங்களோட தாத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவருடைய வில்லத்தனம் வந்து
யாருமே செய்ய முடியாது. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில அவர் மாதிரியான ஒரு வில்லன் அந்த இல்ல. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மூலமா உங்ககிட்ட பேசுறேன், அது ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப அப்சல்யூட் பிளேசருங்க உங்ககிட்ட பேசுனதுக்கு. கண்டிப்பா இடையிலே நிறைய இளைஞர்களாக இருக்கட்டும் சரி, மிமிக்ரி ஆர்டிஸ்டா இருக்கட்டும் சரி, இவருடைய குரலை பேசி முயற்சிக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு அவருடன் இருந்த சில ஞாபகங்கள்லாம் நினைவுக்கு வந்திருக்கும் இல்லையா? இப்போ மலேசியாவை சேர்ந்த விக்டர் விமல் பேசும்போது உங்களுடைய நினைவில் தோன்றியது என்ன? ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் பிகாஸ் மிஸ்டர் திரு விக்டர் விமல் அவர்கள் பேசும்போது, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஃபேன்ஸ், திரு விக்டர் மாதிரி ஃபேன்ஸ் இருக்கிறனால தான் அப்பாவோட மெமரி இன்னும் இட்ஸ் ஜஸ்ட் கண்டினியூயிங். ஸோ அந்த இதுலேருந்து ஐ எம் வெரி ஹாப்பி. அவரோட ட்ரேட்மார்க் குரல் அதுதான். அண்ட் ஹோப்ஃபுல்லி திரு விக்டர் அவர்கள் வில் இன்ஸ்பயர் அதர் பீப்புள் ஆல்சோ டு யூ நோ டு கீப் அப்பாஸ் ரிமெம்பரன்ஸ் கோயிங் ஆனுங்க. அந்த வானுக்கு ரெண்டு தீபங்கள், அவை சூரிய சந்திரரே, என் வாழ்வுக்கு ரெண்டு தீபங்கள், என் தாயோடு தந்தையரே. தந்தவானின் தீபம் ரெண்டும் இல்லை என்றால் இந்த மண்ணில் உயிர்கள் இல்லையே. என் பாச தீபம் ரெண்டும் இல்லை என்றால் என் வாழ்வில் ஒளியும் இல்லையே. ஒரு தாய் தந்து போலே உலகில் உறவில்லையே, தாய்தானே. அறிவுக்கு ஆதாரம் அந்த வானுக்கு ரெண்டு தீபங்கள், அவை சூரிய சந்திரரே. அறிவுக்கு ஆதாரம் அந்த வானுக்கு ரெண்டு நீ.
கிரகங்கள் அவை சூரிய சந்திரரே. அந்த வானின் தீபம் ரெண்டும் இல்லை என்றால் இந்த மண்ணில் உயிர்கள் இல்லையே. என் பாச தீபம் ரெண்டும் இல்லை என்றால் என் வாழ்வில் ஒளியும் இல்லையே. ஒரு தாய் தந்தை போலே உலகில் உறவில்லையே. தாய்தானே அன்புக்கு ஆதாரம், தந்தைதானே அறிவுக்கு ஆதாரம். இப்போது நேயர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வில்லனுக்கெல்லாம் வில்லன் என்று பெயர் எடுத்தவர் எம் என் நம்பியார். அவருடைய பேரன் எம் என் நம்பியார் உடனான நினைவுகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். சரி, எம் என் நம்பியார் பாத்தீங்கன்னா, சிறு வயதில் அவருடைய தந்தையை இழந்த பின் கேரளாவிலிருந்து அவருடைய அக்கா வீட்டிற்கு ஊட்டிக்கு சென்று 13 வயதிலேயே நாடக குழுவில் சேர்ந்து பிறகு திரையுலகிற்கு வந்து வில்லனுக்கெல்லாம் வில்லன் என்று பெயர் எடுத்த உங்கள் தாத்தா கண்டிப்பா உங்களுக்கு நிறைய அறிவுரைகள் எல்லாம் சொல்லியிருப்பாரு. அதில் இன்றும் உங்கள் மனதில் நிற்பது என்ன? அவர் சொன்னது, அவருக்கு 16 வயசுல நாடக கம்பெனியில் இருந்தப்போ அவரோட லட்சியமே நாடகத்துல சேர்ந்து, அப்போ அவர் யோசிக்கல இந்த மாதிரி சினிமான்னு ஒன்று வரப்போகுது, அதில் நம்ம இருக்க போனோம் அவருக்கு தெரியல. ஹிஸ் பேஷன், அவர் இன்ட்ரெஸ்ட் ஆனது நாடகம். ஆனால் அதில் இருக்கும்போது அவர் 16 வயசுல 2வது ஷோ நடக்கும்போது, விச் இஸ் அட் ராத்திரி 1 மணி, 2 மணி, 3 மணிக்கு போவோம், அவர் டேக்குக்கு பிட்வீன் எவ்ரி டேக் அவர் சைடில் போய் அழுவார். அவர் அழுதுட்டே இருப்பார், நினைப்பார் லைக் என் லைஃப்ல ஒரு வாட்டியாவது நான் ஒரு 5 hours தூங்க மாட்டேன் நான், ஏன்னா அவருக்கு தூக்கமே இல்லை. நாடக கம்பெனியில் எப்போ பார்த்தாலும் வேலை, இது செட்டை மூடுறது, அங்கே பேக் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போகிறது, அவ்வளோ கஷ்டப்பட்டார். இப்போலாம் ஈவன் கிராஜுவேட் ஆகிட்டு வெளியே வர ஸ்டூடெண்ட்ஸே சில பேர் தயங்குவாங்க, ஐயோ நான் போய் வேலை பண்ணோமே. ஒரு சின்ன பையன் 13 வயசுல நாடக கம்பெனியில் போய் இந்த மேன்ஸ் வேர்ல்ட், அவ்வளோ கஷ்டப்பட்டு, தூக்கம் இல்லாமல், சாப்பாடு சரியா இல்லாமல், 3 ரூபா சம்பளம், 3 ரூபா சம்பளத்தில் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. பட் அந்த 3 ரூபாவில் 2 ரூபா அம்மாவுக்கு அனுப்புவார், கேரளாவில் 1 ரூபா வச்சு வாழ்வார். ஸோ அந்த அவர் ஹார்ட்ஷிப் புரிஞ்ச பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது, லைக் லைஃப்பில் ஏதாவது வேணும்னா, இஃப் யூ ரியலி வாண்ட் சம்திங், நிறையா கஷ்டப்படணுங்க. ஈஸியாக வருது, யாரும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டோம், நீங்கள் நம்மளே அப்ரிஷியேட் பண்ண மாட்டோம். ஸோ அந்த இது இட்ஸ் ஆல்வேஸ் ஸ்டேட் வித் மீ தட் என்ன இருந்தாலும் நம்ம முயற்சிக்கணும், ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் வி கேன் அச்சீவ் எனி திங் இன் லைஃப். தெய்வம் என்பதென்ன உண்மை நான் கண்டேனே, தந்தைதானே தந்தை வார்த்தையெல்லாம் வேதங்கள் என்பார்கள், உண்மைதானே தாயின் அன்பை நாம் அணுவாக அறிவோ தந்தை கண்ணீ அதை எந்த பிள்ளை வாழ்வில் அறிந்ததடா. தெய்வம் என்பதென்ன உண்மை நான் கண்டேனே தந்தைதானே. தினமீரம் சேர்க்கும் மழை துளி நின்றும் மரம் இங்கே அடக்கண்ணீர் வார்க்கும், இன்னும் ஓர் ஜன்மம் மண்ணில் பிறப்பேனா. தந்தை அவன் விரலை தொட்டு பிடிப்பேனா, Thank you.
தாத்தா உங்களுக்கு அப்பாவாக இருந்திருக்காரு. சற்று முன்பு தொடக்கத்திலே நீங்க சொல்லியிருந்தீங்க, பிரிவு தான் அவருடைய நான் அன்பை வந்து உணர்றதுக்கு ஒரு தருணமா இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. அதுதான் உங்களுக்கு வந்து அவரை பற்றி புத்தகம் எழுத தூண்டியதுன்னு சொல்லியிருந்தீங்களா? நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்பது போல நீங்க உங்க தாத்தாவை பிரிந்து அமெரிக்காவில் இருக்கும்போது கண்டிப்பா அவங்க நம்ம கூடயே இருக்கும்போது செய்யும் சிறு சிறு விஷயங்கள் வந்து சில வேளைகளில் நமக்கு வந்து அது தொந்தரவா தெரியும். அதுவே அவங்க நம்ம கூட இல்லாதப்போ ஐயோ இவ்வளோ பெரிய விஷயத்தையா நம்ம அப்படி நினைச்சோம் அப்படின்னு நினைக்க தூண்டிய தருணங்களும் இருக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும். அப்படி நீங்கள் எண்ணியது லீவ்லயும் என அப்பா 6 மணிக்கு எழுப்பிடுவாரு, எழுந்துருடா போய் ஜிம்முக்கு போய் ரன்னிங் போனாக்க அப்பா என்னப்பா இது லீவ்லையும் உயிரை வாங்கி சொல்லவும் முடியாது, என்ன ஓங்கி அடிச்சிருவாரு, அவ்வளோ மரியாதை நான் வச்சிருந்தேன். ஆனால் யூஎஸ்ல போகும்போது தான் அந்த டிசிப்ளின் எனக்கு இட் ரியலி சர்வ் மீ வெல். அப்போ இப்போ ஹாலிடேஸ்ல 6 மணிக்கு எழுந்துப்பேன், உடம்பு சரியில்லைனா 6 மணிக்கு எழுந்துச்சு ஏதாவது பண்ணுவேன். அப்பா சொல்லுவாரு டெய்லி எவ்ரி டே நீ ஏதாவது பண்ணணும் யூஸ்ஃபுல் ஃபார் த ஃபியூச்சர். அந்த மாதிரி இது நம்ம சின்ன வயசுல அப்பா எப்ப பார்த்தாலும் திட்டுறாரே உபதேசம் கொடுக்குறாரே நமக்கு புரியாது. அங்க போய் யூஎஸ்ல வாழ்ந்து அங்க சக்சீட் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது ஓ மை காட் இப்போ நான் வாட் எவர் நான் இன்னைக்கு உருவா இருக்கிற ஆளு இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் அப்பா. ஐ ஹவ் ஆக்சுவலி பிகம் அன் எம்பாடிமெண்ட் ஆஃப் அப்பா. ஒரு அவதார் மாதிரி ஐ ஹவ் பிகம் ஒன்லி பிகாஸ் அவரு கண்டிச்சு வளர்த்தனால ஐ பிகம் ஆல் தோஸ் யூஸ்ஃபுல் திங்ஸ் ஹவ் நவ் டர்ன் மீ இன்டு அ பெட்டர் பர்சன். ஸோ அந்த இதில் இட்ஸ் பீன் வெரி ஹெல்ப்ஃபுல். சரி, அவரு உங்களுக்கு உதாரணமாவே வாழ்ந்திருக்காரு. அவரு சொன்ன அறிவுரைகள் எல்லாம் இன்றைக்கும் நீங்க யாரா இருக்கீங்களோ அப்படி உருவாவதற்கு உங்களுடைய தாத்தா சொன்ன அறிவுரைகள் தான் காரணம்னு சொல்லியிருந்தீங்க. சரி, அப்பா அப்படின்னு சொல்லும் போது ஏன் உங்களுக்கு தாத்தா தான் அப்பாவா தெரியுறாரு, காரணம் என்ன? ஐ ஃபீல் தட் ஜஸ்ட் பிகாஸ் யூர் அ பயாலஜிக்கல் ஃபாதர், குழந்தை பெத்தனால நீங்க அந்த அப்பா ஸ்தானத்தை வந்துட முடியாது. ஒரு பொறுப்பான ஆளு, நீங்க ஒரு பிள்ளைய வளர்க்கறதா இருந்தா இன் எவ்ரி வே பாசமுடன் லைக் யூ நோ டிசிப்ளின் கொடுத்து அவரை வளர்த்தி ஒரு ஆள் ஆக்குனீங்கன்னா தென் யூ ஆர் வர்த்தி டு பி கால்ட் அப்பா. இது எல்லா விதத்துலேயும் அப்பா வாஸ் அ பர்சன் நான் ஐ க்ரூ அப் வித் ஹேம், அவர் வீட்டில் தான் வளர்ந்தேன். ஸோ எனக்கு அப்போது ஐ திங்க் ஐ வாஸ் 17 வயசு. அப்போ நான் போய் கேட்டேன், அவர் தனியாக போய் கேட்டேன், தாத்தா நான் உங்களுக்கு கேட்கலாமா? சரி கேளு, ஸோ உங்களை இனிமேல் அப்பானே கூப்பிடலாமா? நான் பயந்து பயந்து தான் கேட்டேன் என்ன சொல்ல போகிறாரோ. சரி கூப்பிடுப்பா, கூப்பிடு, அப்பானே கூப்பிடு. ஸோ அந்த சின்ன வயசுலேயே எனக்கு நான் உணர்ந்தேன் லைக் ஒன் மேன் ஹேஸ் டு ஹேவ் தீஸ் குவாலிட்டிஸ் டு பி எங்க அப்பாங்க. சும்மா பெத்தா மட்டும் அப்பா ஆக முடியாது, ஹீ ஹேஸ் டு லவ் ஹிஸ் ஒய்ஃப் ஈக்குவலி. அம்மா ரொம்ப லவ் பண்ணாங்க ஹிஸ் ஒய்ஃப், ஈவன் மை மதர் வாஸ் லைக் ஹிஸ் ஃபேவரட் டாட்டர். அவர் பாசம், அவர் அன்பு, அவர் டிசிப்ளின் எல்லாம் பார்த்து நினைச்சேன் சரி ஐ வாஸ் நாட் பாண்ட் டைரக்ட்லி டு ஹிம் பட் இன் எவ்ரி வே ஹி இஸ் லைக் மை காட், ஹி இஸ் வர்த்தி ஆஃப் பீங் கால்ட் அ ஃபாதர். அதனால தான் இப்போ கூட என் அப்பா அண்ட் ஈவன் பேக் தென் ஐ யூஸ் டு கால் ஹிம் அப்பா. சிங்கம் என்றால் எம் தந்தைதான், செல்லம் என்றால் எம் தந்தைதான், கண் தூங்கினால் துயிலீங்கினால் எம் தந்தைதான், எம் தந்தைதான், எல்லோருக்கும் அவர் விந்தைதான். விண்மீன்கள் கடன் கேட்கும் அவர் கண்ணிலே, வேல் வந்து விளையாடும் அவர் சொல்லிலே, அவர் கொண்ட புகழ் எங்கள் குலம் தாங்குமே, அவர் பேரை சொன்னாலே பகை நீங்குமே, அழியாத உயிர் கொண்ட எம் தந்தையே, அழியாத உயிர் கொண்ட எம் தந்தையே, ஆண் வடிவில் நீ என்றும் எவ்வளையே, வீரத்தின் மகன் என்று விழி சொல்லுமே, வேழத்தின் இனம் என்று நடை சொல்லுமே, நிலையான மனிதன் என பேர் சொல்லுமே, நீதானே அசல் என்று ஊர் சொல்லுமே, உன் போல சிலர் இன்று உருவாகலாம், உன் உடல் கொண்ட அசைவுக்கு நிகராகுமா,
நீதான், இருந்தாலும் இறந்தாலும் நீ யானைதான், கண்டங்கள் அரசாளும் கலைமூர்த்தி தான், கடல் தாண்டி பொருள் ஈட்டும் உன் கீர்த்தி தான், தலைமுறைகள் கழிந்தாலும் உன் பேச்சுதான், தந்தையெனும் மந்திரமே எம்மூச்சுதான், சிங்கம் என்றால் எம் தந்தைதான், செல்லம் என்றால் எம் தந்தைதான், கண் தூங்கினால் துயில் நீங்கினால் எம் தந்தைதான், எம் தந்தைதான், எல்லோருக்கும் அவர் நம்பியார் என்று சொல்லும் போது அவருக்கும் எம்ஜிஆர் உடனான என்னதான் திரையில வந்து அவங்க வந்து எதிரியா இருந்தாலும் அவங்களுடைய சொந்த வாழ்க்கையிலன்னு பார்க்கும்போது எம் என் நம்பியார் அவர்களின் திருமணத்தின் போது எம் என் நம்பியாருக்கு மாப்பிள்ளை தோழனாக இருந்தது மக்கள் திலகம் எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ நீங்க வந்து தாத்தா கண்டிப்பா ஒரு பிரபலமா இருக்காரு, கண்டிப்பா நிறைய பேர் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுபவங்கள்? நிறைய பேர் வருவாங்க, நடிகர் திலகம் மக்கள் திலகம் எல்லாரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. சின்ன வயசுல இவங்கெல்லாம் வீட்டுக்கு வரும்போது ஒரு வில்லனாக இருந்தாலும் அவருக்குள்ளான அந்த நகைச்சுவை உணர்வு வந்து ரொம்ப பிரபலமா பேசப்படுதுன்னு சொல்லலாம். குறிப்பாக ஒரு நான் படித்த ஒண்ணு என்னன்னா, திரைப்பட ஒளிப்பதிவு நடக்கும் போது நாகேஷ் வந்து எம் என் நம்பியார் இடம் போய் உங்களுடைய முடி இன்னும் கருக்கவே இல்லையே ஏன் கேட்டதுக்கு, அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு, அந்த ரகசியம் தெரிஞ்சுக்கணும்னா மரீனா பீச்ல காலையில அதிகாலை மணி 4 அல்லது 4:30 வந்தா நான் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு. அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வத்திலேயே நாகேஷ் எம் என் நம்பியாரோடு அந்த மரீனா பீச்சுக்கு போகும்போது அவர் அங்க போய் என்ன செஞ்சிருக்காருன்னா, அந்த டாய் அதாவது முடியை கருமையாக்கக்கூடிய அந்த பொருளை வாங்கி நான் தலையில பூச மாட்டேன் குடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த ஒளிப்பதிவின் போது அந்த 4 முழுசும் நாகேஷ் வந்து எம் என் நம்பியார் மீது கொஞ்சம் கோபமாவே இருந்ததாக நம்ம படிச்சிருக்கோம். இப்படி நீங்களும் உங்களுடைய தாத்தாவுடன் இருக்கும்போது நீங்க ரசித்த அவருடைய நகைச்சுவை உணர்வு பத்தி சொல்லுங்க. அவர் எப்ப பார்த்தாலும் அவர் ஜோக் அடிச்சுட்டே இருப்பாரு, என் கூட இல்ல, என் கூட ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாரு. ஆனா நான் பாத்துருக்கேன், ஷூட்டிங்லயும் பாத்துருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் வரும்போதும் பாத்துருக்கேன், மத்தவங்களை சிரிக்க வைக்கிறதுல ஹி யூஸ் டு பி வெரி ஹாப்பிங்க. அவர் எப்பவுமே சொல்லுவாரு, நம்ம லைஃப் ரொம்ப சீரியஸா எடுத்துக்க கூடாது, வேலையை சீரியஸா எடுத்துக்கணும், ஆனா லைஃப்ல எப்பவுமே முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாம ஹாப்பியா இருக்கணும். அவர் ஹி லெட் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம வாழ்ந்தாரு. ஏன்னா அம்மா தான் யூஸ் டு பி த, அவங்க சொல்லாங்க அம்மா இஸ் த மேன் ஆஃப் த ஹவுஸ்னுவாங்க. அவரு ரொம்ப ஜோவியலானவர், ஜோக் அடிப்பாரு, யாரை ஸ்ட்ரேஞ்சரை பார்த்தாலும் சரி ஃப்ரெண்டை பார்த்தாலும் சரி ஏதாவது நல்லதா அவர் வாயிலிருந்து ஸ்வீட் வேர்ட்ஸ் தான் வரும், யாரும் புண்படுத்தி பேச மாட்டாரு. ஸோ தட் இஸ் ஒரு வில்லனுக்கு இந்த மாதிரி ஒரு ரியல் லைஃப் கேரக்டர் இஸ் எ லிட்டில் பிட் ஆஃப் எ கான்ட்ரடிக்ஷன். சரி, இப்போ அப்பா, நீங்க எல்லாரும் சொல்லுவாங்க அப்பாவுடைய அன்பு வந்து அப்பானாலே அவங்களோட அன்பை வெளியே காட்ட மாட்டாங்க, அவங்களோட அன்பை வந்து ஒரு தருணம் வரும்போதுதான் அவங்களுடைய அன்பை வந்து ஒருவங்களால புரிஞ்சுக்க முடியும். குறிப்பா ஆண் பிள்ளைகள்னு வரும்போது அப்பா சொல்லும் அறிவுரைகளும் சரி அவங்க செய்யறதும் சரி கண்டிப்பா அந்த சிறு வயதுல புரியாத தருணத்துல வந்து என்னடா இப்படி செய்யறாங்களே நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாங்களே. சற்று முன்பு நீங்க பேசும்போது சொன்னீங்க அப்பா வந்து என் கிட்ட வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாரு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அவருடைய உண்மையான ஆழமான அன்பை நீங்க உணர்ந்த ஒரு தருணம் இருக்கும் இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க. அது நான் சொன்னேன், லைக் லாட் ஆஃப் வேஸ் நான் அப்பா மாதிரி ஒரு லெவலுக்கு நான் உருவாயிருக்கேன். 2004 நான் ஃபர்ஸ்ட் ஜாப் வாங்கினப்போ ஒரு சர்டன் சேலரி கொடுத்துருந்தாங்க யூஎஸ்ல, அந்த சேலரி போக எல்லாமே சேவ் பண்ணி அப்பாக்காக நான் ஒரு ரோலெக்ஸ் வாட்ச் வாங்கினேன். அந்த ரோலெக்ஸ் வாட்ச் வாங்குறதுக்கு நான் ரொட்டி அப்புறம் காத்து தண்ணி அது குடிச்சு அவ்வளோ சேவ் பண்ணி கஷ்டப்பட்டு வாங்கி நான் அனுப்புனேன்.
ஷாக் ஆயிட்டாங்க அப்பா. அப்பா ஷாக்கு அம்மா சொன்னாங்க பார்த்தீங்களா, உன் பிள்ளை உன்ன மாதிரியா இருக்கா, நீ சின்ன வயசு நாடக கம்பெனியில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நீ காசு அனுப்ப, அதே தான் உன் பிள்ளை இன்னைக்கு பண்ணியிருக்கான், இப்போ புரியுதா, இல்லை ஹீஸ் ஜஸ்ட் லைக் யூன்னு. அப்போ அவர் கண்ணில் கொஞ்சம் கண்ணீர் வந்தது. அப்போ தான் என்னோட இதுலேருந்து தட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஃபெல்ட் லைக் அப்பா நீங்கள் எல்லாமே எனக்கு பண்ணது, இப்போ நவ் ஐ எம் டூயிங் ஃபார் யூ. ஸோ அண்ட் தட் வாஸ் ஒன் இன்சிடென்ட் வேர் அப்பாவுக்கு புரிஞ்சது தட் சரி புள்ள ஹீஸ் கோயிங் டு பி ஓகே. சரி, அப்பாவுக்கு நம்பிக்கை வரும் அளவுக்கு நீங்கள் நடந்துதான் சொன்னீங்க. சொல் நீங்கள் அந்த விஷயத்தை சொல்லும்போது எங்களுக்கே கொஞ்சம் மெய் சிலிர்த்தது. சரி, இப்போது என்னதான் அவர் ஏழு தலைமுறை நடிகர்களுடன் நடித்திருந்தாலும், சினிமாவில் வில்லனாக இருந்தாலும், பொதுவாகவே எல்லாம் என்ன சொல்லுவாங்கோ, அவரை பத்தி கேட்டதுமே அவரை, ஏன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் மீது வந்து நிறைய மக்கள் ரொம்ப அபரிவித அன்பா இருந்தாங்க, இவரை பார்த்ததும் கோவப்படுற அளவுக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. இருந்தாலும் நிஜ வாழ்க்கையில அவர் வந்து 65 ஆண்டு காலமாக ஐயப்பன் பக்தராக இருக்காரு. அவரை பின்பற்றி வந்த நிறைய பேரும் இருக்காங்க இல்லையா. இதை பத்தி அவர் சபரிமலை ஸ்டார்ட் பண்ணது 1942லங்க. வருஷம் வருஷம் அவர் அட்லீஸ்ட் 4 வாட்டி போவாங்க மலைக்கு. அண்ட் அப்போது 1940ஸில் ஸ்டார்ட் பண்ணும்போது சபரிமலை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அப்போது அந்த பம்பா ப்ராஜெக்ட், இப்போ நிறைய பேர் அங்கே பம்பா நதிக்கு போய் அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் நடப்பாங்க. அப்போல்லாம் பெரிய பாதை தான் நடக்கணும். அப்போது காடும் ஆனிமல்ஸ் எல்லாமே நிறைய இருந்தது. ஸோ அவர் 1940ஸில் ஸ்டார்ட் பண்ணி அவருக்கு என்னமோ ஒரு கனெக்ஷன் சபரிமலையில், அந்த ஒரு பீஸ்ஃபுல்னஸ், அங்கே போய் மெடிடேட் பண்ணுறது. ஸோ 1945லேருந்து அவர் சிவாஜி சார் அண்ட் ஒன் பை ஒன் அவர் ஆக்டர்ஸ் VKR, நாகேஷ் அவர்கள், கன்னடத்துலேருந்து ராஜ்குமார் அவர்கள், ரஜினிகாந்த் எல்லாமே கொண்டு போய் ஆரம்பிக்கும் போது ஒரு லெவல் ஆஃப் பாப்புலாரிட்டி வந்தது. இப்போ கடவுளுக்கு யார் மனுஷனால் பாப்புலாரிட்டி வந்து சொல்ல முடியாது, பட் ஒரு ப்ரொஃபைல் வந்து நிறைய பேர் லைக் ஸ்டார்ட் டாக்கிங் சபரிமலை, எல்லா ஆக்டர்ஸ் அங்கே போகிறாங்களே, அமிதாப் பச்சனும் போயிருக்காரு நம்பியார் சாமி கூட. ஸோ 2004 வரைக்கும் போனார் அவர் அண்ட் ஆல்மோஸ்ட் 200 வாட்டி போயிருக்கு, 200 டைம்ஸ் இஸ் கான் டு மலை. ஸோ அந்த இதுலேருந்து ஹீ ஃபவுண்ட் நாட் ஓன்லி லாட் ஆஃப் பீஸ் ஓவர் தேர், நிறைய ஆக்டர்ஸும் போக ஆரம்பித்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசம்பர் ஜனவரியில் போனீங்கன்னா லட்ச லட்சமான பில்கிரிம்ஸ் கம் ஓவர் தேர். அண்ட் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட் இருக்குது. 1945 ஆர் 1946ல் அங்கே போகும்போது ஒரு 200 பேர் இருந்தாங்க சனிதாந்த் அந்த டைமில், எல்லாமே கருப்பு துடி தான் போட்டிருந்தாங்க. அப்போ அப்பா யோசிச்சார், சரி இனிமே நம்பியார் குரூப், நம்பியார் சாமி குரூப் வரும்போது நமக்கு ஏதாவது வித்தியாசமாக பண்ணோம். ஸோ ஹீ ஸ்டார்டட் வேரிங் சாஃப்ரனுங்க, காவி துணியை போட ஆரம்பித்தார். ஸோ அவர் தான் ஸ்டார்ட் பண்ணார். அண்ட் நவ் இப்போ பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஆல்மோஸ்ட் ஒரு 10 சாமியில் 8 சுவாமி சொல்வேன் பிளாக், 2 சாமி சொல்வேன் சாஃப்ரன். நோபடி நோ சார், அப்பா தான் இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டார். சார் இன்ட்ரெஸ்டிங் திங். சரி, அவர் வந்து 65 ஆண்டு காலமாக இந்த சபரிமலைக்கு செல்லும் பழக்கம் உடையவர். அது மட்டும் இல்லாமல் மகா குருசாமி என்ற பெயர் கூட அவருக்கு இருக்கு. தொடர்ந்து வரும் பாடலுக்கு பிறகு நமது சந்திப்பு தொடரும். என்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்ட சொல்லு, புது இடம் புது மேகம் தேடி போவோமே. பிடித்ததை வாங்க சொல்லு, வெறுப்பதை நீங்க சொல்லு, புது வெள்ளம் புதுவாறு நீந்தி பார்ப்போமே. இருவரும் பகல் இரவு, ஒரு வெயில் ஒரு நிலவு, தெரிந்தது தெரியாதது பார்க்க போறோமே. உலகென்னும் பரம பதம், விழுந்த பின் உயர்வு வரும், நினைத்தது நினையாதது சேர்க்க போறோமே. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழே, அணியாத வைரம் போல அந்த வானம் இணங்கும் மேல. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழே, அணியாத வைரம் போல அந்த வானம் இணங்கும் மேல. மடங்கிக் கொள்கின்ற
உலகத்தை காட்ட சொல்லு, புதுவிடம் புதுமேகம் தேடி போவோமே. பிடித்ததை வாங்க சொல்லு, வெறுப்பதை நீங்க சொல்லு, புது வெள்ளம் புதுவாறு நீந்தி பார்ப்போமே. இன்றளவும் மக்களின் மனதில் நிலைத்து நிற்கும் ஒரு பிரபலம் எம் என் நம்பியார் அவர்களுடைய பேரன். இவர் உங்களுக்கு வந்து, நாங்கள் உங்களை பேரன் சொன்னாலும் உங்களுக்கு அவர் அப்பாவாகவே இருந்திருக்காரு. சரி, நீங்கள் 17 வயது வரும்போது உங்களுக்கு ஏதோ ஒன்று உள்ளுணர்வு தோன்றி அவரிடம் போய் தயங்கி தயங்கி போய் நான் உங்களை அப்பான்னு கூப்பிடலாமான்னு கேட்டேன்னு சொன்னீங்க இல்லையா? அப்படி இருக்கும் இந்த பட்சத்தில் அவருடன் நீங்கள் கொண்டாடிய தந்தையர் தினம் மறக்க முடியாதது எது? எல்லா தினமும் தந்தையர் தினம் தான் கூட. இப்போது நினச்சி பார்க்கும்போது எவ்ரி சிங்கிள் டே நான் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணது, எல்லாம் எவ்ரி மோமெண்ட் மறக்க முடியாத ஒரு டைம் அவர் கூட. ஸோ ஸ்பெஷலாக ஒரு ஃபாதர்ஸ் டேன்னு நான் செலிப்ரேட் பண்ண, தந்தைய தினம்னு செலிப்ரேட் பண்ணல, பட் அவர் கூட இருந்தது, அவர் கூட பேசினது, அவர் கூட சாப்பிட்டது, அவர் கூட டென்னிஸ் விளாடினது, அவர் கூட ஷூட்டிங் போனது, அவர் கூட ஊட்டி போனது, அவரை நான் அவருக்கு ஷோல்டர் செஸ்ட்டுக்கெலாம் நான் மசாஜ் கொடுத்தது, எல்லாமே ஒரு மலரும் நினைவுன்னு சொல்லலாம். ஸோ எவ்ரி சிங்கிள் மோமெண்ட் அவர் இருந்தது. இப்போ கூடயும் அவர் ஸ்பிரிட் இஸ் வித் மீன்னு சொல்லலாம். ஏதாவது நல்லது பண்ணால் நான் அப்பா பற்றி யோசிப்பேன், கெட்டது பண்ணாதும் இருக்குது நான் யோசிப்பேன், இது பண்ணக்கூடாது அப்பா அது அப்ரூவ் பண்ண மாட்டார். ஸோ எவ்ரி சிங்கிள் டே ஆஃப் மை லைஃப் டில் ஐ பாஸ் அவே வில் பி அப்பாஸ் டே ஃபார் மீ. வித் சரி, இன்றைய நிகழ்ச்சியை ஒரு நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு முன்பாக இறுதியாக, என்னதான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முதல் படத்தில் ஒரு நகைச்சுவை நடிகனாக அறிமுகமாகி பிறகு வில்லனாக வாழ்ந்தாருன்னே சொல்லலாம், வில்லனாக இருந்தாலும் கூட அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர் கடைபிடிப்பது வந்து உண்மையான அன்பு, அமைதி, இது நிறைந்தவர் தான் எம் என் நம்பியாருன்னு பரவலாக சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் வந்து அவரை நினைத்து பெருமைப்படும் விஷயம் என்ன? நான் அவரை பற்றி அவர் நினைக்கும் போது நான் பெருமைப்படுற விஷயம் இஸ் த லவ் தட் ஹி ஹேட் ஃபார் ஹிஸ் வைஃபுங்க. த மார்க் ஆஃப் அ மேன், ஒரு மனுஷன்னு சொன்னீங்கன்னா அவர் எவ்வளோ அவங்க பொஞ்சாதையை நேசிக்கிறாங்களோ அதை வச்சே நீங்கள் அவரை இட போடலாம்.
he was great only for that. He is great for many reasons, but the first thing is ammava nesichathu avar life kodutha ammaku their true love. அதுலேருந்தே யூ வில் நோ தட் ஹவு கிரேட் ஹி வாஸ். இண்டஸ்ட்ரியில் பேசுவாங்க, எங்கே போனாலும் ஷூட்டிங் போனாலும் அம்மா வருவாங்க. அவங்க தேவர் லைக் இன்செப்பரபிள், ஒரே இது மாதிரி ஒரு யூனிட் மாதிரி இருந்தாங்க. அண்ட் அந்த உதாரணம் ஷுட் பி எல்லாருக்கும் தெரியணும், தட் அ மேன் கேன் லவ் அ வைஃப் லைக் திஸ், அ உமன் லைக் திஸ்ங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, தி கிரேட்டஸ்ட் திங் அபவுட் அப்பா வாஸ் த லவ் தட் ஹி ஹேட் ஃபார் ஹிஸ் வைஃப். சரி, என்னதான் தாத்தா ஒரு பிரபலமான நடிகராக இருந்தாலும் கூட ஐயப்பன் பக்தர் இப்படி நிறைய அன்பு உள்ளவர், அமைதியானவர், உடற்பயிற்சினா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் அவர் உங்களுடைய அம்மா அதாவது உங்களுடைய பாட்டியின் மீது வைத்த அன்பு உங்களை மிகவும் கவர்ந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. சரி, இன்றைய நிகழ்ச்சியை ஒரு நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு முன்பாக, மலேசிய நாட்டில் கூட நிறைய எம் என் நம்பியாருடைய ரசிகர்கள் நிறையவே இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது? What I want to tell the Malaysian viewers is that அப்பா லைஃப்பை பற்றி புரிஞ்சிருக்குது. ஆர் இஃப் யூ ஆர் ஃபேன்ஸ் ஆஃப் எம்ஜிஆர் சார், சிவாஜி சார், ரஜினி சார், ரீட் த புக், பிகாஸ் அதில் தெர் இஸ் அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் எப்படி ஒரு ஆள் கம்ஸ் ஃப்ரம் அ வெரி ஹம்பிள் பேக்ரவுண்ட், ஒன்றுமே இல்லாமல் செல்ஃப் மேட் மேன் அண்ட் ஸ்டில் ரிமைன்ஸ் சாஃப்ட் உள்ளுக்குள்ளால. ஹி வாஸ் ஆல்வேஸ் அ சாஃப்ட் மேன் அண்ட் அ ஹோலி மேன். வி டிட் ஸோ மச் ஃபார் சபரிமலா, அண்ட் சபரிமலா பற்றி நிறைய எழுதியிருக்கேன். ஸோ எனிபடி ஹூ இஸ் அ தமிழ் ரசிகர், தமிழ் ஃபிலிம் ரசிகர், வில் லேர்ன் அ லாட் ஃப்ரம் திஸ் புக், வில் ஸ்மைல் அ லாட் ரீடிங் அபவுட் அப்பா, பிகாஸ் அவரோட வேர்ட்ஸில் தான் அந்த புக்கே கொண்டு வந்திருக்கேன். இது இட்ஸ் நாட் அ சீரியஸ் புக், இட்ஸ் லைட் ரீடிங் அபவுட் அ வெரி ஹெவி சப்ஜெக்ட் விச் இஸ் த கிரேட் மேன் எம் என் நம்பியார். சரி, உங்கள் தாத்தா மீது உள்ள ஒரு அபரிவிதமான அன்பு, ஆழமான அன்பு வந்து நீங்கள் அவர் பிரியும் தருணத்தில் அவரை பற்றி குறிப்புகள் எழுதி இறுதியாக நீங்கள் அது ஒரு புத்தகமாகவே கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா, நம்பியார் சுவாமி த குட் த பேட் அண்ட் த ஹோலி அப்படின்ற பேரில் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கீங்க. நீங்கள் உங்கள் தாத்தா மீது வைத்த அன்புக்கு சமர்ப்பணமாக இந்த புத்தகம் விளங்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். சரி, இது வரைக்கும் மின்னல் பண்பலைக்காக நேயர்களை சந்தித்த உங்களுக்கு எங்களுடைய நன்றி. ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ ஸோ மச். நீ போகும் பாதையெங்கும் உன்முகமே தேடுகிறேன். செய் போலே நீயும் வந்தால் தாய் போலே மாறுகிறேன். எதற்காக வந்தாய் இந்த மண் மேலே? என்னை மாற்றி சென்றாய் உந்த நண்பாலே. நதி ஒன்றுதான் கடல் தேடி வந்ததே, கடல் சேரும் அது எங்கோ சென்றதே. நீ போகும் பாதை எங்கும் உன்முகமே தேடுகிறேன். செய் போல நீயும் வந்தால் தாய் போலே மாறுகிறேன். எதற்காக வந்தாய் இந்த மண் மேலே? என்னை மாற்றி சென்றாய் உந்த நண்பாலே. நதி ஒன்றுதான் கடல் தேடி வந்ததே, கடல் சேரும் அது எங்கோ சென்றதே.
கடல் சேரும் முன்